ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, என்னுடைய ரைடு ரெண்டு லாங் ரைடு, அதாவது ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு லாங் ரைட் பண்ணேன். ஸோ அந்த ரைடுடைய எக்ஸ்பென்சஸும் அந்த ரைடுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இதை மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, திருநெல்வேலி போய்கிட்டு இருக்கேன் ஒரு வேலையாக. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் அந்த வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டாபிக்குள்ளே போவோம். என்னுடைய ஃபஸ்ட்டு, அதாவது ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு லாங் ரைட் பார்த்திங்கன்னா, 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டை சுற்றி வர்றது ஒரு கண்டென்ட் வச்சு நான் வந்து ஒரு ரைடு பண்ணியிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி ஆஃப் தமிழ்நாட்டை வந்து நான் ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் 48 மணி நேரத்தில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலன்னாச்சுன்னா, மேலே ஐகானில் லிங்க் தரேன், ஸோ போய் பாருங்கள். பெட்ரோல் எவ்வளோ ஆயிருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா, ஒரு 1600 கிலோமீட்டர் டோட்டலாக நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம் ஒரு ரெண்டு நாளில். எப்படி அப்படின்னாச்சுன்னா, எங்கள் வீட்டிலேருந்து அங்கே அடுத்ததாக வந்து நாங்கள் திரும்பி எங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஸோ 1600 கிலோமீட்டர் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 1600 கிலோமீட்டருக்குமே வந்து நான் 2300 ருபீஸ் பெட்ரோல் போட்டிருந்தேன். ஸோ பெட்ரோல் ரிசர்வ் ஆகிடுச்சு. ஏதாவது பெட்ரோல் பங்க் பார்த்து பெட்ரோல் போடணும். பெட்ரோலை பற்றி பேசும்போது கரெக்டாக ரிசர்வ் ஆகுது பாய். அண்டு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் 2300 ருபீஸுக்கு போட்டிருந்தேன். என் கூட வந்த ஹிமாலயன் பைக் ஓட்டிகிட்டு வந்த என் தம்பிக்கு வந்து 2000 ருபீஸ் ஆயிருந்துச்சு. என்னடா அது, தண்டர்பேடுக்கு கம்மியாகவும் கூடவும், என்னடா அது தண்டர்பேடுக்கு அதிகமாகவும் ஹிமாலயனுக்கு கம்மியாகவும் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுதான் கைஸ், என்னவோ தெரியல. என்னாச்சுன்னா, நான் வந்து ஸ்பீடு மோஸ்ட்லி அதிகமாக போயிருந்தேன். என்னாச்சுன்னா, என்னோடய ஸ்பீடே டாப் ஸ்பீடு 120 தான். ஸோ நான் 100 நிறைய மெயின்டைன் பண்ணி வந்ததுனால மோஸ்ட்லி அது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் நிறையா ரஷ் டிரைவிங் மாதிரி அது இன்ஜினுக்கு வந்து ரொம்ப ரஷ் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் இன்ஜின் ஆஸ் யூஷுவல் இது ரெடியூஸ் ஆகிடுச்சு, மைலேஜ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. தம்பிக்கு எதனால் அப்படி ஆயிடுச்சுனாச்சுன்னா, நான் 100 வந்துட்டு இருந்தேனா, அவன் எனக்கு பின்னாடி ஒரு 90-80 அப்படி தான் மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருப்பான். ஸோ அதனால் அவன் வந்து கம்மியாயிடுச்சு, அவனுக்கு அவனோட நார்மல் ஸ்பீடு மாதிரி ஆகிடுச்சு. அதெல்லாம் எனக்கு இப்போது டீ சாப்பிடும் போல இருக்குது. ஸோ இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தான், ஆனாலும் டீ சாப்பிடாமல் போக முடியலை. ஸோ ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னாச்சுன்னா, டீ காஃபி தான் அதிகமாக நாங்கள் சாப்பிட்டுட்ருந்தோம். ஃபஸ்ட்டு டே வந்து நைட்டு ஃபுல் ட்ராவல் கம்ப்ளீட்டாக டீ காஃபியே சாப்பிட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாண்டிச்சேரிலேருந்து சென்னை போனதும் வந்து நாங்கள் மோஸ்ட்லி சாப்பிடலை. பாண்டிச்சேரியில் மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு இட்லி மட்டும் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். ஒரு 70 ருபீஸ் அப்படி தான் பில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாகவே வந்து டீ காஃபி அப்புறம் வாட்டர் பாட்டில் அப்புறம் சில இடத்துல பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய செலவு பண்ணினோம். அப்புறம் ஃபஸ்ட்டு டே நைட்டு தான் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா சென்னையில் போயிட்டு பகல் முழுக்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அது ஒரு 800 ருபீஸ் சம்திங் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக சாப்பிட்டோம். அங்கே எங்கள் அக்காவோட ஃபேமிலி இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு 800 ருபீஸ் செலவு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டோம். அது எங்கள் வாணியம்பாடியில் ஒரு 450 ருபீஸுக்கு வந்து அது பில்லாச்சு. அது A2B அப்படிங்கிற மாதிரி ஹோட்டல் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு டே மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கேயுமே சாப்பிடலை. அதுக்கப்புறம் டீ காஃபி அப்படின்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் 48 hours. ஸோ அதில் ஓவராலாக எங்கள் செலவு எவ்வளோ இருந்துச்சுன்னா 1500 ருபீஸ் தான் ஆயிருந்துச்சு. இது 2300 பெட்ரோலுக்கு, இது ஒரு 1500. டோட்டலாக வந்து 3800 ரூபாய் எங்களுக்கு வந்து செலவாயிருக்குது அந்த 48 hours ட்ராவலில். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 1 மந்த்து கழித்து கொடைக்கானலுக்கு வந்து நாங்கள் ஒரு ரைடு பிளான் பண்ணிட்டோம்.
ஸோ அந்த ரைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பஸ்ட் ரைடுன்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ரூம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் உள்ள ரூமு. அது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு கிருபாஸ் விளாக்ஸ் ப்ரோவுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப வந்து கன்செப்ஷனாக தான் கொடைக்கானலில் நம்ம ஸ்டே பண்ணி அதுவும் டூ டேஸ் ஸ்டே பண்ணி வர்றதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 4,000-5,000 காலி ஆகிடும். ஸோ ஆனால் வந்து நம்ம நாங்கள் எல்லாமே வந்து ஒரு 6 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்ல சூப்பரான ஃபார்ம் ஸ்டே. ஸோ அதனால் அதுக்கு ரூமுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக எங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 700 கிலோமீட்டர் வந்துருந்துச்சு. 700 கிலோமீட்டருக்கும் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1,500 ரூபாய் பெட்ரோல் ஆகிருந்துச்சு. அதுவும் வந்து ஹில்ஸில் அப்படிங்கிறதுனால அங்கேயும் ரொம்ப மைலேஜ் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 1,500 எனக்கு டோட்டலாக பெட்ரோலுக்கு ஆச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்து டோட்டலாகவே 2 நாளைக்கு 1,200 தான் எனக்கு வந்து பே பண்ண, அதாவது 1,170 ருபீஸ் தான் பே பண்ணேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப கம்மி. இது ஒரு 1,500, அது ஒரு 1,200 வச்சாலும் 2,700. அப்புறம் ஃபுட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக என்ன ஸ்நாக்ஸு ஃபுட்டு இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ருபீஸ் மொத்தமே ஆச்சு. ஸோ இதுவும் வந்து 3,700லேருந்து 4,000 ரூபாய்க்குள்ளே. ஏன்னா இதில் வந்து நான் நிறையா 3 டேஸ் ட்ரிப்புங்கிறதுனால அதுவும் சுற்றி பார்க்கலாம் போனதுனால கொஞ்சம் செலவு பண்ணதை வந்து சரியாக நான் வந்து கால்குலேட் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு வந்து 4,000 ருபீஸ் ஆயிருக்கு. ஒரு 700 கிலோமீட்டர் ரைடு போய் நம்ம ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணி அங்கே எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த அமௌண்ட்டோடு முடிஞ்சிருக்கிறது கண்டிப்பாக கம்மி தான். 4,000 ருபீஸ் அதுவும் கொடைக்கானல் மாதிரியான ஒரு காஸ்ட்லியான பிளேஸுக்கு போயுமே எனக்கு கம்மியாக வந்தது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸுமே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸுமே என்னை பொறுத்தவரை சொன்னால் வேறு லெவல், செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 48 ஹவர்ஸில் தமிழ்நாட்டை சுற்றி வர்றது, அது முழுக்க முழுக்க ரைட்லேயே இருந்தோம். அது வந்து சொல்லிக்கவே முடியாது, உண்மையில் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கம்ப்ளீட்டாக ரைட்லேயே இருந்தோம். அது 48 ஹவர்ஸில் எனக்கு தெரிஞ்சு 4 ஹவர்ஸ் தான் நாங்கள் தூங்கினிருந்தோம். மற்றபடி 44 ஹவர்ஸும் ரைடு தான். அதுவும் சென்னை டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்து 4-way ECR மறக்கவே முடியாத ரைடு ஆகிடுச்சு. செகண்டு பார்த்திங்கன்னா கொடைக்கானல், அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தால் தெரியும், கம்ப்ளீட்டாக போகிறது முழுக்கவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மான்சூன் தான், ரெயின் தான். அதை வந்து நாங்கள் எந்த நேரத்துலையுமே வந்து மழை இல்லாமல் இல்லை, முழுக்க முழுக்க நினைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு 12 ஹவர்ஸ் ரைடு. இங்கேருந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 12 ஹவர்ஸ் ஆச்சு. 12 ஹவர்ஸுமே மழை தான், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுக்கப்புறம் கொடைக்கானலில் சுற்றி வந்துட்டு சுற்றி பார்க்குறது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றது ரைடு. ரிட்டர்ன் வந்து மழை இல்லை, ஸோ அதனால் கம்ப்ளீட்டாகவே ரோடை என்ஜாய் பண்ணி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வேறு லெவல். ஸோ ரெண்டு ரைடுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அனுபவம். ரெண்டுமே வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ளே தான், இருந்தாலுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸுமே. ஃபைனலாக நான் சொல்ல போகிறது இருந்தால் வேற லெவல். ஸோ சேஞ்ச் த மோடு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணியிருக்கிறதுல இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரைடு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன், பட் எக்ஸ்பென்சஸை பற்றி இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு வித்தியாசம் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் வந்து 4 ஆங்கிள் வச்சுருப்பேன் நான். அந்த ஆங்கிளும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.